தமிழகத்தில் மேலும் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேரில் எண்ணூற்று ஐம்பத்தோரு பேர் ஆண்கள் ஐநூற்று எண்பத்தி நான்கு பேர் பெண்கள் மற்றும் மூன்று திருநங்கைகள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகபட்சமாக ஆயிரத்து நூற்று பதினாறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் சென்னையின் ஒட்டுமொத்த பாதிப்பு பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டில் புதிதாக எண்பத்தி ஆறு பேருக்கும் திருவள்ளூரில் அறுபத்தி நான்கு பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் பதினைந்து பேரும் தூத்துக்குடியில் பதினோரு பேரும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் எண்ணூற்று அறுபத்தோரு பேர் ஒரே நாளில் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர் இதனையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் பேர் கொரோனாவிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர் பனிரெண்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது பனிரெண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்களை அவமதிக்கும் வகையில் எந்த கருத்தையும் வெளியிட வேண்டாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார் பொதுமக்களுடைய நலனுக்காக இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது எப்படி இதில் ஓவர் கம் பண்ணுறது எப்படி இதில் உயிர் காக்கிறது மருந்து இல்லாத சூழலில் வேக்சின் இல்லாத சூழலில் இந்த நம்ம ஃபெசிலிட்டி எப்படி அதிகப்படுத்தி இன்னைக்கு வந்து அவங்களை நம்ம வந்து காக்கக்கூடிய அந்த வழிமுறைகளைத்தான் நாம் சொல்ல வேண்டும் களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவர்களை டீமாரலைஸ் பண்ணக்கூடாது அதான் என்னுடைய பாயிண்ட் ஸோ ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கிறப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் அவசரப்பட்டு ஒரு ஒரு டிபேட்டில் விவாதத்தில் சொல்கிறப்ப அது அதை கேட்குறப்ப அது வந்து அந்த ஃபீல்டில் பணியாற்றி கொண்டு இருக்கிறவங்களும் அது ஒரு டிமாரலைஸ் ஸோ அது அது வந்து சார் நாங்கள் இரவெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறப்ப நான் நைட்டு ஃபுல்லாக டெஸ்ட் போட்டு போய் நான் பார்க்குறப்ப டக்குன்னு வந்து மறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கருத்து வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்பிரிக்கிங் ரியலி இட்ஸ் ஸ்பிரிக்கிங் அது வந்து ஒரு வழியையும் வேதனையும் ஏற்படுத்து